ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான், அதை பற்றி பேசுகிறேன். அப்படி செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியா ஆல் அவுட்டு 263, 79 ஓவர் தான் விளாட முடிஞ்சுது. அண்ட் இவ்வளோக்கு நல்ல ஓப்பனிங், 50 ரன்ஸ் ஓப்பனிங் வேறு, அவுட் ஆகிட்டார் டேவிட் வார்னர். செட்டான பேட்ஸ்மேன் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. அப்கோர்ஸ் நம்மளோட போலிங் வாஸ் பிரில்லியன்ட் போலிங். இவங்களோட பேட்டிங் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லலாம். நாக்பூரில் இந்த டாமினன்ஸ் அப்படியே நம்ம போலர்ஸ் கண்டினியூ ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்லி ஷமி 4 விக்கெட் எடுத்துட்டார். நைஸ் டூ சீ, ரொம்ப நாள் கழிச்சு பாஸ் போலர் இவ்வளோ விக்கெட் எடுக்கிறது. 4 விக்கெட் ஃபார் 60 ரன், 5 ஓவர் வேறு போட்டார். அஸ்வினுக்கு ஒரு 3 விக்கெட், ஜடேஜாக்கு ஒரு 3 விக்கெட். சில ஹைலைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செட் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு போனாங்க. டேவிட் வார்னர் 44 பால் விளாண்டார், செட் ஆகிட்டார், அவுட் ஆகிட்டார் 15 ரனில். லபுஷன் ஒரு 25 பால் விளாண்டார், செட் ஆகி அவுட் ஆகிட்டார் 18 ரனில். அதே மாதிரி டிராவல் செட்டு, அவர் ஒரு 30 பால் விளாண்டு செட் ஆகி அவுட் ஆகிட்டார். செட் ஆனதுக்கப்புறம் அவுட் ஆகக்கூடாது. செட் ஆகி கண்டினியூ பண்ணது காஜாவும் ஹேண்ட்ஸ் கோம் மட்டும்தான். உஸ்மான் காஜா 81, ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு என்ன தோணி தெரியல, ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போயிட்டார். டாப் எட்ஜாய் ஃபென்டாஸ்டிக் கேட்ச், கேஎல் ராவல் வானான்னு பிரமாதமான கேட்ச் ஜடேஜா பாலில். 81 சொல்கிறபடி அந்த 81 ஹேண்ட்ஸ் காம்போட 72. கேப்டன்ஸ் நாங்கள் பேட் கமின்ஸ் கடைசியில் வந்து ஒரு 33 அடித்தார். 167/5 அவங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதுமே இது கஷ்டப்படுறாங்க, லாஸ்ட் 5 விக்கெட் அவுட் பண்ணுறது. லாஸ்ட் 5 விக்கெட் 96 ரன் அடிச்சிட்டாங்க பேட் கமின்ஸ். மற்ற பிளேயர்லாம் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் காம் நல்லா விளாண்டாரு. ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் அலெக்ஸ் கேரி 0 தான். அவங்க விக்கெட் வர் வெரி க்ரூஷியல். அண்ட் அஸ்வின் மாஸ்டர் டு போல் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அவ்வளோ அவுட் பண்ணது ஆகட்டும். அலெக்ஸ் கரி அஸ்வின் அவுட் பண்ணார் 100th விக்கெட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அஸ்வினுக்கு. அண்ட் அஸ்வின் தான் லபுஷானே அவுட் பண்ணார். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் அவர் தான் அவுட் பண்ணார். அலெக்ஸ் கரி 0, ஸ்டீவ் ஸ்மித் 0, ரைட். 81 உஸ்மான் காஜா 12/4/6 ரெஸ்பெக்டபிள், கண்டினியூ பண்ணியிருக்கும் பண்ண முடியல அவரால். 5th விக்கெட் 59 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஹேண்ட்ஸ் கோம்பு வர, அவர் ஹேண்ட்ஸ் காம் வித் பேட் கமின்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக இருந்தது. பட் அதுவும் டின் கேரி ஆன் மச். ரொம்ப நல்லா லைன்லேருந்து ரொம்ப அழகாக போட்டாங்க. அஸ்வின் போடும் போதெல்லாம் பாலை சீம் பொசிஷன் வந்து பிச் வாஸ் டூயிங் லாட் ஆஃப் ட்ரிக்ஸ் தான். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அஸ்வின் போடும்போது என்னாச்சுன்னா, நாட் ஓன்லி அஸ்வின், ஈவன் ஜடேஜா ஷமி போடும்போது பாலு வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின் பொசிஷன் பார்த்துருக்கும் போது சம்டைம் இப்படி போகுது, சம்டைம் இப்படி போகுது. பொதுவாக பால் பொசிஷன் இப்படி பார்த்தா இப்படி தான் போகணும். ஸோ ரெண்டு பக்கமும் அதுவே மூவாது. இன்னும் தட் இஸ் கால் நேச்சுரல் வேரியேஷன், பிச்சோட பிஹேவியர் அந்த மாதிரி. பவுலர் ஒன்று நினைப்பாங்க, அது பிச்சு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், சீம் போய் லேண்ட் ஆகாது கரெக்டாக. சீம் போய் லேண்ட் ஆகாமல் இப்படி உழுந்தது, நடுவில் போய் உழுந்ததுன்னா அந்த மாதிரி தான் தாறுமாறாக போவோம். ஃபஸ்ட்டு டே அது மாதிரி ஆச்சு. அதை தான் சொல்ல வரேன். இந்தியா பேட்டிங் பண்ணும்போது லாஸ்ட் ஓவரில் 3 பாலும் இன்னும் லாட் ஆஃப் ட்ராமா ஹேப்பன். ரோஹித் சர்மாவுக்கு அவுட்டு கொடுத்தாங்க ஷார்ட் லெக்கில், நல்லவில் டிஆர்எஸ் எடுத்தார் நாட் அவுட்டு. அடுத்த 2 பால் சிங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார். கேஎல் ராவலோட லாஸ்ட் 2 பாலும் நேத்தன் லைனோட பால் ஹரிடம் பேக்வுட்டில் போக வச்சது அவர். அதெல்லாம் ஒரு ஒரிங் சைன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு டே எவ்வளோ டர்ன் ஆகுது, அதுவும் நேதர் லைனுக்கு. போன டெஸ்ட் மேலே நேதர் லைனால் ஒன்றுமே பண்ண முடில. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா 4th இன்னிங்ஸ் 200 ரன் சேஸ் பண்ணது கூட கஷ்டமாட்டேன் இந்த பிச்சில். அவங்களும் 3 ஸ்பின்னர் போயிருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, மேத்யூ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். அண்ட் அப்கோர்ஸ் நேதர் லைன் அண்ட் டாட் மர்ஃபி போன மேட்ச்சில் 7 விக்கெட் அவர் தான் எடுத்தார், 3 ஸ்பின்னர். ஐ எம் சர்ப்ரைஸ். ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த்து எப்போதுமே ஃபாஸ்ட் போலிங் தான். டென்னிஸ் லில்லி, ஜெப் தாம்சன், மெக்ராத்து, யூனோ பிரெட்லி, கில்லஸ்பி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் விளையாண்ட இடத்துல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் இன்றைக்கி விளாட்றாங்க. ஸ்பின்னு 3 ஸ்பின்னர், தி ஸ்பின்னர்ஸ் கேனாட் ட்ரபிள் இந்தியா அவ்வளோ. ஏன்னா 4th டே 5th டே வேணால் ட்ரபிள் பண்ணலாம், நாளைக்கு ட்ரபிள் பண்ண முடியாது. ஏன்னா விராட் கோலி ஆகட்டும், புஜாரா, ரோஹித் சர்மா, இவன் ஸ்ரேயஸ் அய்யர் வேறு விளாட்றாரு இன்றைக்கி. வெரி டிஃபிகல்ட் இவங்கெல்லாம் அவுட் பண்ணவங்க தாண்டி போகிறது. பட் ஸ்டில் சொல்கிறேன், ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பால் இப்போ யோசிச்சிருப்பார் ஒருவேளை பேட் கமின்ஸ் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் நம்ம விளையாட வச்சுருந்துருக்குமா. ஏன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் விளாட்றாங்க. ஷமி 4 வீட்டு எடுத்துகிட்டு பாருங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய ஃபாஸ்ட் பாலிங் இவர் போட வேண்டியிருக்கும். இப்போ பேட் கமின்ஸ் 3 ஸ்பின்னர் நம்பி இறங்கியிருக்காங்க. அண்ட் இந்தியா 70% இந்தியா தான் இந்த டெஸ்ட் மேட்ச் சொல்லலாம். பிகாஸ் இந்த லாஸ்ட் ஓவரில் 2 பால் எப்படி தாறுமாறாக திரும்பினதுனால ஹேவட். இப்போ பால் வேறு புதுசு, பழைய பால்னாலும் பரவாயில்ல, புது பாலை திருப்புறாரு நேதன்ல. ஏன்னா பிச் இஸ் ஹெல்பிங், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த மேட்ச்சில் கடைசி 2 பாலை. இட் வாஸ் வெரி டஃப். ஜடேஜா அவர் தான் காஜ் அவுட் பண்ணார், 290 விக்கெட், 2500 ரன் ப்ளஸ் ஃபீல்டிங்கோட கான்ட்ரிபியூஷன் டெஸ்ட் மேட்ச்சில். ஏன்னோ ஃபென்டாஸ்டிக் பிளேயருங்க, அவரை பற்றி புகழ்ந்துட்டே போனால் சொல்லணும்னா. அண்ட் சுஹாஸ் அஸ்வினோட வேரியேஷன் போலிங் வாஸ் வெரி நைஸ். லன்ச்சில் வந்து 3 விக்கெட் விழுந்தது, டீ டைம்க்குள்ளே ஒரு 3 விக்கெட் விழுந்தது, அப்புறம் 4 விக்கெட் இருந்து தேர்டு செஷன் பிரேக் பை பிரேக்காக தான் உழுது. மொத்தத்தில் இதுதான் நடந்தது. அண்ட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஃபீல்டிங் வாஸ் வெரி குட், கேஎல் ராவல் 2 கேட்ச் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. விக்கெட் டு விக்கெட் ஷமியோட ஸ்ட்ரென்த்தே தான். இன்னும் ரன் அப் ஸ்மூத் ரன் அப் வந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, இன்னும் சீம் பொசிஷன் கரெக்டாக ஃபாஸ்ட் பாலருக்கு லேண்ட் ஆகிடும். ஸ்பின்னர் தான் சம்டைம் லேண்ட் ஆகுது, ஃபாஸ்ட் பாலர் கரெக்டாக லேண்ட் ஆகும்போது பால் வாஸ் டூயிங் இட்ஸ் மேஜிக். 4 விக்கெட் டெய்ல் ரெண்டரை க்ளீன் பண்ணார் ரெண்டில் வந்து. எனவே முதல்ல தான் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நீங்கள் சொன்னால், நாளைக்கு டே வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், இந்தியா ஷுட் பேட் ஹோல் டே டுமாரோ. நல்லா இந்தியா கேன் வின் திஸ் மேட்ச். நாளைக்கு மட்டும் அவங்க சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா 4th இன்னிங்ஸ் கஷ்டம். 200 ரனுக்கு மேலே சேஸ் பண்ணுறது கஷ்டம். மார்க் மை வேர்ட்ஸ் இன் திஸ் பிச் லுக்கிங் அட் தி ஃபஸ்ட் டே பிச். நல்லா சொல்கிறேன் நான், டெல்லியில் நடக்குது மேட்ச்.
ரைட், ஐபிஎல்ல இது ஷெட்யூலிங்லாம் வந்துருச்சு, அதை பற்றின விட நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். பொறுமையாக பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் இன்னும் இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.